பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வீட்டாளுங்க கவலைப்படக்கூடாதுன்னு என்னதான் தேவி அங்க சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் உங்களை பிரிஞ்சிருக்கிற வேதனையிலையும் எப்படா உங்களை பார்ப்போங்கிற ஏக்கத்திலையும் யாருக்கும் தெரியாம பல நாள் அழுதிருக்கா. என்ன தேவி, நீ சொல்லலன்னா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு அத்தனை பேரும் அவளுக்கு எப்போ எது தேவைன்னு பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருந்தோம். ஆனா என் தங்கச்சியோட மிகப்பெரிய தேவையே நீங்க தாங்கிறத மறந்துட்டோம். என் தங்கச்சியோட மனசு உங்களை மட்டும்தான் தேடிச்சு. நீங்க இல்லாம அவளால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. தேவி அங்க சகஜமாவே இல்ல, எதையோ எழுந்தவ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. கருப்பு சேலை ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் சூழ்நிலை காரணமா சில முடிவுகளை எடுத்துதான் நீங்க வந்து கேட்டும் பிரசவம் முடிகிற வரைக்கும் தேவி உங்க கூட அனுப்ப மாட்டேன்னு நான் ஸ்ட்ரிக்டா இருந்தேன். ஆனா சூழ்நிலையை யோசிச்சா என் தங்கச்சியோட மனநிலையை யோசிக்காம விட்டுட்டணும்னு ஃபீல் பண்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான் எல்லான்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. எங்க கூட இருந்தா தேவி பாதுகாப்பா இருக்கா, ஆனா நீங்க பக்கத்துல இருந்தாதான் எந்தவித சோகமும் இல்லாம திருப்தியா ரிலாக்ஸ்டா இருப்பா. எனக்கு அதுதான் தேவை. இந்தாங்க, உங்க தேவிய உங்க கையிலேயே ஒப்படைக்கிறேன். ஒரு குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கோங்க. இது நீங்க கிட்ட சொல்லணுமா? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா